அனைத்து செய்தித்துறைகள் அனைவருக்கும் அனைத்து செய்தித்துறைகளுக்கும் அன்பார்ந்த ஒரு வரவேற்புடன் ஒரு வணக்கம். இந்த விருமன் திரைப்படத்தில் முதல் பாடல் கஞ்சா பூ கண்ணால இந்த பாடல் எழுதிய பாடல் ஆசிரியர் நான் தான் மணிமாறன். இந்த பாடல் வந்து பட்டி தொட்டி எல்லாத்துலேயும் பாடி எனக்கு இந்த பாடல் ரொம்ப பெருமை சேர்த்துருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட இயக்குனர், தன்மான இயக்குனர் திரு முத்தையா அவர்கள் தான் முழுக்க காரணம். அதுக்கப்புறம் நிறைய பணியாற்றிய துணை இயக்குநர்கள் நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த பாடல்கள், அப்புறம் இந்த வாய்ப்பு கொடுத்த 2D நிறுவனங்கள் எல்லாருக்கும் ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். எனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, இந்த பாடல் வெளியிடும் போது எல்லா பாடலும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய திரைப்படங்கள் சென்னையில் தான் வெளியாகும். ஆனால் இப்போது இந்த படம் வந்து இந்த திரைப்பட இந்த பாடல் வெளியீடு வந்து மதுரையில் நடக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் மதுரை மண்ணில் என்னோட சொந்த மண்ணில் இந்த பாடல் வெளியீடு நடக்கிறது ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. இந்த பாடலுக்காக எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. இல்லை இந்த பாடல் தான் வெறும், அதாவது வெறும் காகிதத்தில் வெறும் கிறுக்கல்களாக தான் இருந்துச்சு இந்த பாடல். எப்போ வந்து இசையின் அரசன், இசையின் இளவரசன் யோன் சார் அவருடைய கையில் இந்த பாட்டு போச்சோ, அது சுஷ்டிராமோட குரலில் மிக பிரம்மாண்டமாக மிக அழகாக எல்லா கிராமங்களிலும் பட்டி தொட்டிகளிலும் ஒழிச்சிருக்கு. நான் இவ்வளோ ஃபேமஸாக வரும் அப்படின்லாம் நான் கொஞ்சம் கூட கனவுல நினைக்கல. ஆனால் முதல்ல நினச்சது என்னென்னா, என்னுடைய பாடல் வந்து ஒரு கிராமிய சாயலில் இருக்கு, யோன் சார் இசையில் வருது, ஒரு நவீன இசையாக இருக்கு, எப்படி வருமா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் நான் நினச்சதை விட மிக அழகாக ரொம்ப பிரம்மாண்டமாக, அதாவது பட்டி தொட்டியெல்லாம் கேட்குது, ஆட்டோவில் கேட்குது, ரோட்டில் கேட்குது, கடையில் கேட்குது, எல்லா இடத்துலையும் கேட்குது. உண்மையிலே எல்லாருக்கும் நன்றி. அவர் என்னுடைய நடிகர் மெய்ராஜன், அதாவது இந்த பாடல் எழுதும்போது முதல் முதல்ல எனக்கு வாய்ப்பு கேட்டு அண்ணன் உத்தியானிட்ட போகும்போது முதல் முதல்ல என்னை அறிமுகப்படுத்தினவர். இவரும் நிறைய திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு. உங்களுடைய படம் சொல்லுங்க. வருத்தப்படாத வாலிப சங்கம், ரஜினி முருகன், கும்பன், மருது, வீரத்தேவன், அண்டாவுக்கான அஞ்சல, இப்போ சார் கூட விருமனில் பண்ணியிருக்கேன். இப்படி நிறைய சார் கூட காமெடி படத்தில் நிறைய நடிச்சிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் முத்து அவர்களுக்கு, 2D கம்பெனி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. அது இப்ப முதல் முதலாக முத்தையான மூலமா கிடைச்சிருக்கு. அதுவும் 2D மூலமா, ராசையா சார் மூலமாக, சூர்யா சார் மூலமாக இவ்வளவு பெரிய படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய சந்தோஷம். அதுல உங்களை சந்திக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி. இந்த படம் வெற்றி அடைய உங்க எல்லாருடைய ஒத்துழைப்போடையும் நானும் வேண்டிக்கிறேன். நன்றி. வணக்கம். அதாவது காஞ்சி வீரனங்கரையோரமா தஞ்சாவூர் போற வேண்டிய வந்தியத்தேவன் இன்னைக்கு அப்படியே காவேரி கரையோரமாக மதுரைக்கு வந்திருக்காப்புல, வைகை கரையோரமாக இன்னைக்கு மதுரைக்கு வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு படம், ஒரு மிகப்பெரிய விழாவாக இன்றைக்கி மதுரையில் இப்படி ஒரு ஆடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். தென் மாவட்டங்களில் உண்மைக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஆணித்தரமாக ஸ்ட்ராங்கான இயக்குநர்கள், முக்கியமான இயக்குநர்களை இன்றைக்கி முத்தையா அவர் பங்காளி இருக்கிறாப்புல. ஸோ இந்த படம் கண்டிப்பாக அவர் இதுக்கு முன்னாடி எத்தனை படங்கள் கொடுத்துருக்காரு, நம்ம உறவுகள் சார்ந்து, நம்ம மண் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். அந்த வகையில் அவரோட படத்துக்கே ஒரு போட்டியாக இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் விருமன் கூடவே ஒரு குத்துக்கலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷம். இன்னும் இங்கே எங்கள் அண்ணன் கருணாசி அண்ணன், சிங்கம்புலி அண்ணன், ஐயாபுரி அண்ணன், சுந்தர் அண்ணன், ராஜகிரணப்பா, மனோஜ் அண்ணன், மிகப்பெரிய ஒரு பட்டாளமே இருக்குது. ஸோ அவங்களோட சேர்ந்து தெளிவாகவே நான் பயணிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமான விஷயமா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இயக்குனர் முத்தையா அவருடைய முதல் படம், நான் நடித்த முதல் படம் கும்பன், அதை தமிழக மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறாங்க. துடி தயாரிப்பில் கார்த்திகோட இயக்கத்தில் மீண்டும் முத்தையா நம்ம மண்ணினுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பண்பு, நம்முடைய பாசம், நேசம், வீரம், இப்படி எல்லாம் கலந்து மிகச்சிறந்த தொழில்நுட்ப கலைஞர்களோடு மிக பிரபலமான திரைக்கலைஞர்களை முன்வைப்படுத்தி இந்த அற்புதமான ஒரு படத்தை எடுத்திருக்காரு. நிச்சயமாக சூரி சொன்னது மாதிரி இன்றைக்கு இளம் இயக்குநர்களில் நம்ம தமிழர்களுடைய மண் சார்ந்த படங்களை எடுக்கக்கூடிய மிகச்சிறந்த இயக்குநர்களாக கட்சியில் இருக்கிறார். அவருடைய படைப்புகளில் இதுவரைக்கும் அவர் எடுத்த படங்களை விட இந்த கும்பன் படம் நிச்சயமாக அவருக்கு அடுத்த ஒரு உயரத்துக்கு அவர் எடுத்து செல்லும் என்பதில் எனக்கு ஆணித்தரமான நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை உணர்வீங்கன்னு நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும்
இருக்கக்கூடிய திரைக்கலைகள் சார்பாக நான் மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருமன் படத்தை பற்றி நிறைய பேர் பேசிட்டாங்க, நான் ஒன்று புதுசாக பேச போகிறதில்ல. ஏன்னா இது வந்து ஒரு மண் வாசனை உள்ள படம். நம்ம டைரக்டர் முத்தையா சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு மண் வாசனையாக. அதுவும் அவர் குறிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு ஒரு ஒரு களத்தை எடுத்துக்கிட்டு அந்த களத்தில் வந்து அவர் எப்பொழுதுமே வந்து தெளிவாக அவர் சொல்ல வேண்டிய விஷயத்தை ஒரு பாப்புலராகவும் ஒரு கலாச்சார ரீதியாகவும் கரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு டைரக்டர். இன்னும் பண்ணிகிட்டே இருப்பார், ஃபியூச்சர்லேயும் பண்ணுவார், மண் வாசனையோடு பண்ணுவார் நம்ம முத்தையா சார் டேரக்டர் அவர்கள். அப்புறம் நம்ம ஹீரோ தான், ஹீரோவை பற்றி நம்ம சொல்ல தேவையில்லை. அவரோட சிரிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்தியத்தேவனை பற்றி சூர்யா என்ன சொன்னார், அந்த மாதிரி வந்தியத்தேவன் வந்து நம்ம வைகை கரைக்கே வந்துட்டார், வந்து சேர்ந்துட்டார். படம் சூப்பராக இருக்குது. நான் ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணியிருக்கேன், பெரிய பட்டாளமே இருக்குது. இந்த பட்டாளத்தில் நான் ஒரு சின்ன ஒரு அங்கமாக இருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பெரிய பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. நன்றி, வணக்கம். படம் வெற்றி கூட வாழ்த்துக்கிறேன். ராஜ்குமார் வாங்க. வணக்கம், ராஜ் பேசுகிறேன். விஜய் சார் தேங்க்யூ பண்ணுவோம். ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஓபிஎஸ் சப்ஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சார், டூரி சார், எல்லாருக்கும் நன்றி. விஜய் சாருக்கு தாங்க நன்றி. இங்கே பேசுகிற அங்கே பேசுகிறேன். சரி, ஓகே. விருமன் எப்படி குட்டி புலி கும்பன் மருது தேவராட கொடி வீரன் குடி குத்தி பாண்டி இந்த வரிசையில் இதுவும் பண்பாடு மாறாமல் மண்ணோட மரபை பேசுகிற படமாக விருமன் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு படங்களையும் ஒரு உறவு வந்து சொல்லியிருக்கிறேன். அதேமாதிரி இந்த படத்துலேயும் உறவுகளையும் அவங்க சம்பந்தப்பட்ட நடக்கிற விஷயங்களையும் வந்து எப்பயும் போல் மண் மாறாமல் மரம் மாறாமல் சொல்லியிருக்கிறேன். இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப முக்கியமான படம். எனக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இதில் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கார்த்தி சார் வந்து என் கூட ரெண்டாவது படம் பண்ணுறாரு. அவர் பண்ண இயக்குநர்களிலேயே ரெண்டாவது படம் மணிசார் தவிர்த்து அவர் குருநாதர் அவர் தவிர்த்து ரெண்டாவது இயக்குநராக என்ன தேர்ந்தெடுத்திருக்காரு. தேர்ந்தெடுத்து ஸ்கிரிப்ட் கேட்டார்னு சொல்லி ஓகே பண்ணி இந்த படம் பண்ணுறேன். ஸோ அது ஒரு ஸ்பெஷலு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் அதுக்கப்புறம் சங்கர் சார் பொண்ணு அதிதி சங்கர் இதை அறிமுகப்படுத்திருக்கேன். ஸோ அந்த ஒரு ப்ளஸ்ஸு இதில். அப்புறம் இதை மாதிரி நிறையா ப்ளஸ்ஸு. அதுக்கப்புறம் எனக்கு ஆறு படமாக வந்து ஆடியோ ரிலீஸ் ஆகலை. ஆடியோ இல்லை, ப்ரெஸ் மீட் மட்டும்தான், நம்ம ப்ரெஸ் மீட் மட்டும்தான் நடந்துருக்குது. எனக்கு இதுவரை ஆடியோ ரிலீஸ் வைக்கலை. தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. நான் ரெண்டு படம் பார்த்தேன், மூணு படம் பார்த்தேன், தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி ஓகே, அதான் பண்ண ஆரம்பிச்சிட்டோமே. என்ன காரணம்னா ஆடியோ ரிலீஸ்னா அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கு அவங்க ஒரு மேடையில் ஏற்றணுமா ரொம்ப பெருமையாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு படம் பண்ணதுக்கப்புறம் ஆடியோ ரிலீஸ் நடக்காத நடக்காதுன்னு என்கிட்டே வந்திருக்கிறேன். அது வந்து தள்ளி போனதுக்கு காரணம் நான் பிறந்த மண், நான் வளர்ந்த மண், நான் பார்த்த மண், நான் படித்த மண். இந்த மதுரையில் என்னுடைய ஏழாவது படம் விருமன் ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி தான் இதெல்லாமே தள்ளி தள்ளி போயிருக்கு. ஸோ வாழ்க்கையில் எல்லாமே எந்த ஒரு நல்ல காரியங்களும் தள்ளி போ ஒரு மனசில் தள்ளி போகுதுன்னா பெரிய விஷயமும் அந்த மாதிரி ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம் நடக்கிறதுக்காண்டி தான் அது வந்து இந்த விருமன் ஆடியோ ரிலீஸில் நான் வந்து உணர்றேன். ஒரு இயக்குநராகவும் ஒரு சராசரி மனுஷனாகவும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் படங்கள் ஏகப்பட்ட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாருமே இருக்கிறாங்க. ராஜகிரி சார், பிரகாஷ் சார், இப்படி எல்லாருமே இருக்கிறாங்க. கருணா சார், சூரிய அண்ணே, புலி அண்ணே, அதுக்கப்புறம் ராஜ்குமார், சுந்தரனே, அப்புறம் ஓஏகே சுந்தரனே. சுந்தரன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சத்யா சுந்தரன் அவர் பேர் எனக்கு அவர் சத்யாவில் ரொம்ப பிடிக்கும். அந்த படமும் சரி, அண்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸ் சரி, எல்லாருமே இந்த படத்தில் நடிக்கிற எல்லாருமே நான் சினிமாவில் ரசித்த எல்லாருமே ரசித்த கலைஞர்கள். அவங்க போட்டு அழகாக வடிவு கரிசியமா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க, விருமாயி அப்படிங்கிற கேரக்டரில். இப்படி எல்லாருமே ரொம்ப முக்கியமான கதாபாத்திரமாக பண்ணியிருக்காங்க. நான் சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள் ஆர்டிஸ்ட்டை போட்டேன்னு அவங்களுக்கு கொஞ்சம் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருவேன். அப்படிதான் எல்லாத்துக்கும் இந்த படத்தில் கண்டிப்பாக முக்கியத்துவம். படங்கள் எல்லாமே ஒரு ஏதாச்சும் இந்த மரபு சார்ந்த மாற்றங்களை கொண்டு வர பண்ணிக்கிறீங்க. இப்போ சென்னையில் தான் இந்த மாதிரி ஆடியோ லான்ச் எல்லாமே ரிலீஸ் ஆகிருக்கோம். முதல் முறையாக மதுரையில் வந்து பண்ணியிருக்கீங்க, அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மதுரைக்கும் இந்த திரைக்கும் என்ன தொடர்பு அப்படின்றது? எல்லா திரை எல்லாம் ஒன்று தானே. என்னென்னா எப்பயுமே வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னடானா அது நான் சொல்கிறது இல்லை, எல்லோரும் சொல்கிறது படத்தோடைய ரிசல்ட் வந்து மதுரையில் கேளுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா
இங்கே தான் ஒரு சராசரி மனிதர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா இந்த மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது, சந்தோஷம் மட்டுமே தெரியும். இன்னொன்று சொன்னால் அப்புறம் இதாகிடும், சண்டை போட தெரியும், அதுக்கப்புறம் சந்தோஷமான பாசமானவங்க, அதுதான். அந்த இதை தவிர வேறு எதுவும் தெரியாது. ஆனால் ரிசல்ட் எல்லாமே இதை இங்கே தான், அதாவது ரிசல்ட் இங்கே தான் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒன்று சொல்லுவாங்க, இது நானாக சொல்லல, எல்லாருமே சொல்கிற விஷயங்கள். ஸோ படங்கள் எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இதுவரையே இது 7வது படம், அடுத்து 8வது படம் நேட்டிவிட்டி தான் கேட்டிருக்காங்க, அது ப்ரொடியூசர் டிசைட் பண்றாங்க, எனக்கு நான் நல்லா எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ ஒரு இயக்குனராக ப்ரொடியூசர் ஹீரோ இவங்க ரெண்டு பேர் தான் முக்கியம், இவங்க இல்லைன்னா படம் எடுக்க முடியாது. அதனால் அவங்களுடைய விருப்பத்துக்கு தான் நான் படம் எடுக்க முடியும். ஆனால் சிட்டியில் என்ன படம் பண்ணுன்னு நிறைய ஆசை இருக்குது, அது 2வது படத்துலேருந்தே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நடக்கலை. எப்படி ஒரு அஸ்டண்டேட்டராக வந்து 20 வருஷம் போராடிக்கிட்டு இருந்தனோ அதேமாரியே இப்போயும் ஒரு சிட்டி படம் பண்ணுறதுக்கு நான் சண்டையிலும் விஷயத்தையுமே நான் பண்றதில்ல, பண்ணவும் மாட்டேன், அது ரொம்ப தெளிவா இருக்கேன். ஒரு படம் வந்து சில விஷயங்கள் நீங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னா, என் படங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ ஒரு கதாபாத்திரம் வந்து ஒரு கெட்ட ஒரு கேரக்டர் சென்ஸ் வந்து ரொம்ப வில்லன்லேருந்தே கொஞ்சம் ராங்காக இருக்குன்னு வைங்களேன், அதை வேற எங்கேயாச்சும் வச்சு நான் சொல்லிட்டேன்னா அது வந்து மைனஸ் ஆயிரும், எனக்கு மைனஸ் ஆயிரும். ஏன்னா அவங்க என்கிட்ட சண்டை கொண்டாங்கன்னா அது ரொம்ப தப்பாயிரும். இன்னைக்கு எல்லாமே சென்சிட்டிவாக இருக்குனே, அதனால நான் வந்து என்னன்னா நல்லதோ கெட்டதோ நான் பார்த்த சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த இதில் வர ஏதாச்சும் ஏதாவது ரெண்டு, அதாவது நான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அந்த பின்புலத்தில் என்னை நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க, நான் அந்த படமாக தான் பார்க்குறேன். அவங்க எல்லாம் நீங்கள்லாம் எப்படி சொல்கிறீங்க, எனக்கு வந்து உள்ளே வர்ற கருத்துக்களை ஃபோன் வர்ற காதுகள் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து மட்டம் தட்டியே எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மை, இது இதுவரை நான் எந்த பேட்டிலையும் சொன்னதில்லை. இப்போ நான் உங்களுக்கு கேட்டதுக்காண்டி, ஏன்னா இது 8வது படமும் நீங்கள் அடுத்த படம் தான் நேட்டிவிட்டி தான், ஆரியாசர் படம், அந்த படத்துலேயும் நேட்டிவிட்டி தான். ஒரு இயக்குனராக நான் எனக்கே போட்டியாக இருக்குது, எனக்கே பிரச்சனையாக இருக்குது. ஒரு சட்டை எடுக்க போனால் கூட இன்னும் போத்திஸு இருக்கு, போத்திஸு சேகர் சேகரம்பெரியம் இந்த மாதிரியாக ஏகே அகமத் இந்த மாதிரி கடைகள் தான் போயிட்டு இருக்கேன். எனக்கும் மாடலாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும், ஃபோரம் ஹாலில் ஷூட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. அதை தான் சொல்லிட்டேன்ல, ஒரு உதவி இயக்குனராக நான் ஒரு டைரக்டர் ஆகிறதுக்கு அண்ணனுக்கு பெரிய கருணாசனனுக்கு, ஏன்னா எங்கள் வீட்டில் போய் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தாரு. அவர் சும்மா குற்றாலம் இருக்கீங்க அங்கே சைட் போனார், போகும்போது அங்கே அண்ணன் ஆஃபீஸில் அப்போ நான் வந்து அண்ணன் படம் பண்ணும்போது கோடாயிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அவர் போய் எங்கள் வீட்டில் போய் ஒரு கோப் கொடுத்தாரு, அவன் வந்துடுவான், நீங்கள் வந்து பயப்படாதீங்க அப்படின்னு எங்கள் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மாட்ட போய் பேசிட்டு வந்துட்டார். அப்படி தான் நம்ம போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கோண்ணே. அதனால் அப்போ எப்படி ஒரு இயக்குனர் யாரும் போராடிக்கிட்டு இருந்தானோ, இப்போயும் சிட்டியில் படம் பண்ணுறதுக்கு 2வது படத்துலேருந்து போராடிக்கிட்டு இருக்கேன். 2வது படத்துலேருந்து இல்லை, அதான் அதுதான் சொன்னேன், அதான் நான் சொன்னேன், பின்புலம் பிரச்சனை இல்லைன்னு, நீங்கள் பார்க்குற கண்ணோட்டம் தான் பிரச்சனை. நான் நல்லா சொல்லிட்டேன், உங்களுக்கு சொல்லிட்டேன், உங்களுக்கு பிரச்சனை இப்போ தான் சொன்னேன், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாந்து இல்லையே, இல்லைண்ணா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன கேரக்டர் ஒருத்தன் ரொம்ப ராங்காக மனிதத்தன்மை எடுத்து டோட்டலாக சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதே வேறு பின்புலம் வச்சுருந்தேன். அதுக்காண்டி நீங்கள் பின்புலமே இல்லாமல் படம் எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. எனக்கு வருஷம் மீனால் எடுக்கணும்னு ஆசை, பூவே உனக்காக எடுக்கணும்னு ஆசை, மொழி மாதிரியாக படங்கள் எடுக்க ஆசை. இன்றைக்கி இல்லை சினிமா சூழலில் அது வந்து எந்த அளவுக்கு தெரியலை, ஏன்னா விக்ரம் வர படங்கள் பயங்கர ஹிட் ஆகிட்டு இருக்கு சார். இந்த படம் இந்த படம் அந்த உங்களுக்கு உறவுகளை பேசுறது கம்மியாயிடுச்சு, அதனால சொல்லுவாங்க. அண்ணே ஒன்றும் இல்லை அண்ணே, ரொம்ப தங்க உங்களுக்கு ரொம்ப நன்றிண்ணே, மாற்றி விட்டுருக்கு கேள்வி. சார் சூர்யா சார் நல்லா பண்ணியிருக்காங்கண்ணே, சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு தேன்மொழிங்கிற கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க, அது எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு தேன்மொழி கதாபாத்திரம் எப்படி இருக்கும், ஒரு ட்ரை சைக்கிளில் தண்ணி போடுற பொண்ணு எப்படி இருக்குங்கிறத ரொம்ப தெளிவாக அழகாக நடிச்சிருக்காங்க சார். இல்லை இல்லை சார், சூர்யா சார், சூர்யா சார் இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டோரி என்ன இருக்கு சார்? ஏண்டா தம்பி இப்போ இந்த மாதிரி வரக்கூடாதா?
ஏதோ கொஞ்சம் கூப்பிட்டு ஏதோ பொழப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சண்டால எங்க வந்துட்டு எல்லாமே எல்லா எல்லா படமும் எங்க வருது எல்லாமே கௌதம் மாதிரி படம் எடுத்த நாங்களும் எங்க போறதா நாங்களும் எங்க போறத போறோம் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு வந்து நடிச்சு போயிட்டு இருக்கோம். சூர்யா சார என்ன வச்சு இந்த கதையை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணீங்க அவர் ஓகே சொல்றது ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்ன விஷயங்கள் உறவு தானே அந்த உறவுகள் இன்றைக்கி வந்து பேசுகிறது கொஞ்சம் கம்மியாயிருச்சு எடுக்கிறது கம்மியாயிருச்சு ஆனால் அதை பற்றி தானே படம் பேசிட்டு இருக்கு. ஆனால் நிறைய எங்கேயே பேசிட்டோம் ஒரு ஆச்சரியம் இல்லை எங்களுக்கு வந்து மக்களுக்கு அறிவுப்படுத்தணும் ஒரே சமயத்தில் இவ்வளவு சேனல் வந்து நின்று இந்த படத்தை வந்து உடனடியாக மக்களை கொண்டு பேசுறீங்க இது எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. செல்வகுமார் எஸ்கே சினிமாட்டோகிராஃபர் மதுரை சேர்ந்த சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன் புதுசாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் மதுரை இந்த மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் பார்த்து சொல்லுங்கள் மதுரை பீப்புளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். முத்தையாண்டம் படத்தில் இது என்னோட மூணாவது படம். ஃபர்ஸ்ட் படம் மருது ஒரு ரோலெக்ஸ் பாண்டி கேரக்டராக வந்திருந்தேன். அதுக்கப்புறம் புலிக்குத்தி பாண்டி அதில் சரியான இது ஒரு ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன் வில்லனாக பண்ணியிருந்தேன். அதில் இதில் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு வில்லன்னு நேமே பயங்கரமாக இருக்கும். அண்ணன் ஒரு செதுக்கி வச்சுருக்கேன் என்னோடய லுக்கு அதனால தான் வெளியே சொல்லவே இல்லை அண்ணன் நீங்கள் சொல்லிடாதீங்கண்ணே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாப்பெல்லாம் நான் எதுலேயுமே அப்டேட் பண்ணல. ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி முத்தைய அண்ணன் சொல்லியிருந்தார். படம் ரொம்ப ஒரு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்திருக்கு. சங்கர் சார் பொண்ணு உங்களுக்கு தெரியும் அவங்களும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கார்த்தி அண்ணன் சொல்லவே வேணாம் ஃபைட்டெலாம் பயங்கரமாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் பாருங்கள் எப்படி ஒரு மருதில் விஷால் கூட ஒரு ஃபைட் போட்டேன்னா அது மாதிரி கார்த்தி அண்ணனோட ஒரு உரண்டு விளையாடி இருக்கும் ஒரு ஃபைட்டு பயங்கரமாக இருக்கும். ஃபயர்லேயே வச்சு விளையாடி இருக்கும் நல்லாயிருக்கும். ரிவீல் பண்ணலை ஒரு நல்ல படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. பத்திரிகையாளர் எல்லா பிரஜ எல்லாத்துக்குமே நன்றி. இந்த படத்துக்கு உங்களோட ஒரு பெரிய ஆதரவு வேணும். ஏன்னா இந்த படம் இப்போ உள்ள காலகட்டம் உங்களுக்கு தெரியும் படம் தேட்டருக்குள்ளே வந்து படம் பார்க்குறது. பட் இதுக்கு ஒரு பெரிய மாஸ் ஓப்பனிங் இருக்கும். ஸோ என்னோடய என்டையர் க்ரூ சார்பாக வந்து எல்லாருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். இன்னைக்கு வந்து விருமன் ஆடியோ லான்ச் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்னுடைய சொந்த ஊரில் என்னோடய படமோட ஆடியோ லான்ச்ன்றப்ப எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. நான் மட்டும் இல்லாமல் என் ஃபேமிலியோடையும் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ முத்தையா சாருக்கும் டூடி என்டர்டெயின்மெண்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. மக்களாகிய உங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. நம்ம மதுரையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா இது முத்தையா சாருது. ராஜா முத்தையா மன்றத்தில் முத்தையா சாருடைய இசை வெளியீட்டு விழா. ஸோ இதை பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாப்பா வந்து ஃபஸ்ட்டு பிகில் பண்ணாங்க, அப்புறம் தெலுங்கில் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு பெரிய கதாபாத்திரம் சூரியோட அன்பு செல்லம் சூரியோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு என் குடும்பத்தோடு வந்தது ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கக்கூட இப்போ வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி எல்லா நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஐ லவ் யூ ஆல். ஓகே, தென் நான் வந்து ஆக்சுவலாக பேசிக்காக மதுரை பொண்ணு அப்படின்றனால இதனால ஆடியோ லான்ச் எல்லாமே சென்னையில் தான் அட்டன் பண்ணியிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸோ விருமன் படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டோட்டலாகவே வந்து ஒரு மதுரை சப்ஜெக்ட். ஸோ அகெயின் வந்து நம்ம மதுரையில் வந்து புதுசாக பண்ணுறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே வணக்கம் கூட வந்து நம்மளோட திரையுலகத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்துருக்கோம். லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் என்ன மாதிரி ரோல் பண்ணியிருக்கீங்க கார்த்தி அண்ணாவுடைய ஃபேமிலியில ஒரு கேர்ளா பண்ணிருக்கேன் அண்ணி அப்படின்ற ஒரு ரோல்ல ஒரு லாஸ்ட் அண்ணியா. சோ வழக்கம் போல என்கிட்ட உள்ள ஒரு காமெடி அது இருக்கும். பட் இது கொஞ்சம் சேஞ்சஸா வந்து முத்தையா சார் வந்து கொஞ்சம் அந்த எமோஷனல் கோவம் அந்த நம்ம மதுரை பொண்ணுங்களுக்கு ஒரு சிறு சிறுன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல. சோ அந்த விஷயம் எல்லாம் பாசக்கார அண்ணியா இல்ல பாசக்கார அண்ணி ஆமா இல்ல
நான் சொல்லிடுவேன், கேட்காதீங்க ப்ளீஸ். தெரியாது, நீங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நன்றி, நன்றி. ஏன் இனியது இந்த பாசத்து பொதுவாக என்னுடைய கருத்தை எல்லாம் மேடையில் பேசித்தான். மதுரை என்பதால் நீங்கள் என் அன்புக்குரிய பாசத்துக்குரிய ஊடக நண்பர்கள் என்பதால் ஒரு வார்த்தை சொல்லுங்கள். சூர்யா, கார்த்தி, இது ஒரு என் பிள்ளை சிவகுமார் பிள்ளையா பண்ணிருக்காங்க. ஐ லவ் போத். சூர்யாவுக்கான ஒரு தேசிய விருது வாழ்க்கை இல்லை, டிசர்வ்ஸ். ஸோ ரெண்டு சிங்கங்களை பற்றி சிவகுமாருக்கு, ரெண்டு சிங்கங்களுக்கு ஏற்பாடு. நான் இங்கே பேச மாட்டேன். நன்றி, நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மதுரையே ஸ்பெஷல் தான். அதோ சென்னையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், மதுரையிலேருந்து ரிப்போர்ட்டர்ஸ், திருநெல்வேலியில் நினைக்கிறேன் எல்லா தென்னகத்துலேருந்து ரிப்போர்ட்டர்ஸும் வந்திருக்காங்க. எல்லோரும் இங்கே சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. விருமன் படம் 12ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி இப்போ தான் வந்து ஆடியோ ஃபங்க்ஷனும் ட்ரெய்லர் லான்ச் பண்ண போகிறோம். அண்ணாவுடைய தயாரிப்பில் இந்த படம் வருது. கடைக்குட்டி சிங்கத்துக்கு அப்புறமா மறுபடியும் ஒரு படம் அண்ணா கூட சேர்ந்து பணியாற்ற ஒரு சந்தர்ப்பம். அது மறுபடியும் கிராமத்து படமாகவே அமைஞ்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், கிராமத்தில் இருக்கிற வீரம் வேறு, கிராமத்தில் இருக்கிற பாசம் வேறு, கிராமத்தில் இருக்கிற கேளிக்கை வேறு. அதுக்கு தனியாக தான் படம் எடுக்க முடியும். சிட்டியில் இருந்துட்டு கதை எழுதுனா இங்கே பொருந்துமானா அது பொருந்தாது. அதனால் இந்த கிராமத்து படங்கள் குறையும் போது எனக்கு திரும்பவும் இங்கே கிராமத்துக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. என்னங்க கிராமத்து படமாக பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. இதை 2018 வந்துச்சு கடைக்குட்டிச்சு, அதுக்கப்புறம் 4 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். முத்தியாசரோட மறுபடியும் இணையிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து வெவ்வேறு டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் முதல் தடவையாக ஒருத்தர் கூட திரும்பியும் பணியாற்றி அது ரிலீஸ் ஆகிற தருவாய். அதனால் முத்தியா கூட மறுபடியும் பணியாற்ற பெரிய மகிழ்ச்சி. மறுபடியும் ராஜ்கிரண் சார் கூட ஒர்க் பண்ணுறேன், பிரகாஷ் ராஜ் சார் கூட, சங்கர் சாருடைய பொண்ணு அதித்தி இந்த படத்தை அறிமுகமாகறாங்க. அப்படி நிறைய சிறப்புகள் இருக்குது இந்த படத்துக்கு. ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கு இங்கே வந்து நிற்கும் போது. ஸோ அதுக்கு கூட இவங்களாம் சந்திச்சு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்க சந்தோஷப்படுறேன். நன்றி. ஆடியோ லான்ச் மாதிரி, ஆடியோ லான்ச் மாதிரி வந்து திரைப்படத்தில் வந்து அண்ணன் வந்து சிறப்பு தொடர்ந்து எதிர்பார்க்கலாமா? அந்த மாதிரி ஓவரா இருக்கு நினைச்சிருக்கீங்களா? ரோலெக்ஸ்ல பார்த்து மிரண்டிருக்கலாம். இப்பதான் நார்மலா அண்ணா வந்திருக்காரு. அவரை நார்மலா பாருங்க, தயாரிப்பாளராக பாருங்க. அப்புறம் அண்ணாக்கு தேசிய விருது கிடைச்சதுக்கு அப்புறமா ஒரு முதல் மேடை நினைக்கிறேன். இது எல்லாரும் சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஸோ ஸ்பெஷல் மேடை தானே இது. திரைத்துறை சார்ந்து ரைடுகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு. அது எப்பவுமே நடக்கிறது தாங்க, தொடர்ச்சியாக வாடிக்கையாக நடக்கிறதா. 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரைடுன்னு வருவாங்க. அது எப்போ நடக்கிறதா, அது நார்மல். அது குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து ஒவ்வொருத்தருக்கு போவாங்க. அப்படிதான் இல்லை, மற்றதெல்லாம் உங்களுக்கு நியூஸ் வர்ற நீங்க போறது இல்லை. அதுதான் இந்த படத்துல ஹீரோ எடுப்பது சொன்னாங்க. எப்படி நடிச்சு மேல மேடையில சொல்லவா? இங்க சொன்னாங்க ரொம்ப ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க. அவங்க டாக்டர் படிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரியே படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சினிமா மேல இருக்கிற ஆர்வத்துல சினிமா இருக்கிற ஆர்வத்தில் நடிக்க வந்திருக்காங்க. ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காங்க. எனக்கு பல இடங்களில் பார்க்குறப்ப பிரியாமணி ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லலாம். பந்திகரில் பார்த்த மாதிரி ஒரு ஞாபகம் வந்துச்சு. மறுபடியும் மதுரை பொண்ணுங்கன்னா நார்மலாக இருக்க மாட்டாங்க இல்லையா? சின்ன பசங்களும் இன்னும் அப்படி மாதிரி அது மாதிரி பொன் பெண்களும் இங்கே வீரமாக தான் இருப்பாங்க. அது மாதிரியான ஒரு கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சார், இசை வெளியீட்டுலாம் மதுரையில் தேர்ந்தெடுத்து வேற எங்கே வச்சா சிறப்பாக இருக்கும் நீங்கள் சொல்லுங்க. மதுரையிலையும் தேனியிலையும் எடுத்த படத்தை இங்கே வச்சா தான் அதோடைய சிறப்பு. அதுக்காக தான் உள்நோக்கம் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஆமா, உங்க இயல்பு அடிக்கடி நடக்கிறது தாங்க. சொன்னேன், இந்த மதுரையில தேனியில் நடக்கிற கதை இதை வேற எங்க கொண்டாட முடியும்? இங்கதான் ரொம்ப அழகா கொண்டாட முடியும். அப்புறம் மதுரைனால ஒரு ஸ்பெஷல் எனர்ஜி இருக்கு இல்லையா? தம்பிங்க எல்லாம் இருக்காங்க, நீங்க வந்தாலே திருவிழா தான். அதுவும் இந்த படம் இங்க வந்து இந்த மண்ணில் கொண்டாடுறதுல ஒரு தனி சந்தோஷம் இருக்கு. அந்த பாடலும் அந்த இசையும் யுவன்கிட்ட சொன்ன பண்ணைக்கூடத்துக்குள்ளே நாங்கள் ஷூட் பண்ணுங்கன்னு சொன்னேன். சார், ஊர்லயே போய் ஷூட் பண்ணது. அப்படி நிறைய சிறப்பு இந்த படத்துல இருக்கு. நடிகர் கார்த்தி எப்பொழுது இயக்குனர் கார்த்தியா மாதிரி ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு. பக்கத்துல இருந்து பாக்குறப்போ பக்கத்துல இருந்து கத்துக்கிட்டே இருக்கேன். தைரியம் வர்றப்ப பண்ணுவோம். ஆமா, அந்த படத்துல ஒரு டயலாக் ஒண்ணு இல்ல, ட்ரெய்லர்லயே இருக்கு. இந்த படத்தை நிறைய சொல்லவுடையா நான் சொல்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி அதுல ஒரு ட்ரெய்லர் இருக்கிறதே சொல்லுவா உங்களுக்கு.
அக்கா போர் பிடிச்ச நாய் பக்கிய போர்ல உட்காந்துக்கிட்டு தானும் திங்காத திங்கிற மாட்டையும் திங்க விடாதான். இது ஒரு டைலாக், இப்படி படம் ஃபுல்லா இருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக 2D ப்ரொடக்ஷன், சூர்யா சார், ஜோதிகா மேம், ராஜா சார், எங்கள் டைரக்டர் முத்தையா சார், ரொம்ப 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 நன்றி. கூடிய சீக்கிரம் பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் ப்ளீஸ் கேளுங்க. ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய். ஆமா, ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சது. அண்ட் என் டேலண்ட்காக எங்கிட்ட ஏதாவது இருக்குன்னா அதை பார்த்து எனக்கு சான்ஸ் கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி டைரக்டர் தான் தேடினாங்க. ஸோ முத்தையா சாருக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் ஆடிஷன் பண்ணாங்க, ரோலுக்கு ரொம்ப செட் ஆவாங்கன்னு நினச்சி தான் எனக்கு சூஸ் பண்ணாங்க. அண்ட் அப்பா கூட படம் எடுக்கிறது வந்து ஃபியூச்சரில் சாருக்கு ஓகேன்னா ஆடிஷன் பண்ணி எனக்கு படம் கொடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷம். இல்லை மதுரை பொண்ணு, அப்படி இல்லை மதுரை பொண்ணு நடிச்சிருக்கீங்க இந்த படத்தில், அந்த மதுரை ஸ்லாங் எப்படி இருந்துச்சு? டைலாக்ஸ் பேசுறாங்க அப்புறம் நிச்சயமா ரெண்டு டைலாக் பேசி காமிக்கிறேன். ஆனா மதுரை எங்க கிட்ட மதுரை ஸ்லாங்ல பேசுங்க. இல்ல மதுரை மதுரை ஸ்லாங்ல பேசுங்க, சும்மா ஏதாவது பேசுங்க. நினைக்கிறேன் எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்து ஆசைதான் நடிக்கணும், பாட்டு பாடணும், டான்ஸ் ஆடணும். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போய் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் போய் கேட்டோன்னே அப்பா கிட்ட சரி சீரியஸா இருக்கா ட்ரை பண்ணட்டும் அப்படின்னு. ஸோ 2 வருஷம் டைம் கொடுப்பா, ஓகே ட்ரை பண்ற, இல்லைன்னா பிஜி படிக்கிறேன்னு சொன்னேன். ஸோ ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் படம் ரிலீஸ் ஆக போகுது. அப்பா படம் மாதிரி என்ன சொன்னாரு? அப்பா படம் மாதிரி இன்னும் படம் பார்க்கல. பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு? ஷூட்டிங் ஸ்பாட்ல உங்க நடிப்பு எல்லாம் பார்த்தாரா? இல்ல, அப்பா எதுலயுமே ஆக்சுவலி தலையில நம்பி விட்டுட்டாரு. சரி பண்ணுவாங்க. படம் நடிச்சு இப்ப ஆடியோ ரிலீஸ் ஆகுது, தியேட்டர் ரிலீஸ் சொல்றேன். இவர் வந்து இன்னைக்கு காலையில தான் இன்னும் படமும் சைன் பண்ணேன். சோ நிச்சயமா நடிக்க தான் போறேன். இல்ல இப்போ புதுவா புதுசா ஹீரோயின் வராங்கன்னா தங்களை தோற்றத்தை அழகா காட்டணும், அந்த மாதிரி தான் வந்து சினி இண்டஸ்ட்ரியில வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இருக்கு எதிர்பார்ப்பாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்து பொண்ணா. சோ இப்போ பாத்தீங்கன்னா இப்ப மேக்கப் நல்லா அழகா இருக்கீங்க, படத்துலயும் அழகா தான் இருக்கீங்க. பட் ஆனா அந்த தமிழ் பொண்ணா கலர் மாற்றி நடிக்கக்கூடியது எப்படி இருந்துச்சு? அந்த ரூம் எப்படி இருந்துச்சு? நீங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க? அக்செப்ட் பண்ணணும்னு ஒண்ணுமே இல்லையே, கிராமத்து பொண்ணாலும் அழகு தானே யாரா இருந்தாலும். கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. சோ அவ்வளவுதான், கிராம பொண்ணாலும் அழகுதான். ஓகே.